அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு வேற ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கிறேன் முதல் முறையா இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படினா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதைவிட முக்கியமானது அந்த பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க இப்போ உலகம் முழுக்க பேச்சு 12 ராசிகள்ல எந்த ராசியை பத்தி அப்படினு கேட்டிங்கனா கும்ப ராசியை பத்தி தான் ஏன் கும்ப ராசியை பத்தி அப்படிங்கற பதில் எல்லாருக்குமே தெரியும் 7.5 சனி என்றது கும்பராசிக்கு ஆரம்பிச்சிருச்சு ஆனா அந்த சனி பகவான் ஜென்ம சனியாக கும்பராசியிலே வந்து வர ஆண்டு வந்து போறாரு அந்த ஜென்ம சனியாக அவர் வர போறார் அப்படினா 7.5 சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதனால் கும்பராசி பத்தி தான் நம்ம பேச போறோம் காலம் பதில் சொல்லுமா உயிர் மிஞ்சுமா உயர்வு பெறுமா இந்த தலைப்புல மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு காலம் காலன் என்றால் அது சனி பகவான் காலத்தை நிர்ணயிக்க கூடியது காலத்திற்கு அப்பாற்பட்டது ஈஸ்வரன் அவருடைய அம்சமாக இருப்பது சனிஸ்வரன் மட்டுமே தான் நவக்கிரகங்கள்ல வேற எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் வந்து இல்லை அப்போ சனிஸ்வர பகவான் கும்ப ராசியில் பிரவேசிக்கும் போது 7.5 ஆண்டுகள்ல இந்த 2.5 ஆண்டுகள் வரப்போகிற 2.5 ஆண்டுகள் கும்பராசிக்கு அவர் எம்மாதிரியான பலாபலன்களை தரவிருக்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம் கும்பராசி என்பது சனி பகவானுடைய சொந்த வீடு அவருடைய மூல திரிகோண ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஒரு வீடு அப்படிப்பட்ட கும்பராசியை ஏன் வந்து மூல திரிகோண ஸ்தானம் அப்படினா அழைக்கறோம் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் வீடு கும்பராசி இந்த மூல திரிகோண ஸ்தானமாக கும்பராசியில் சனி பகவான் அதீத வலு பெறுவார் எப்பவுமே தான் உச்சம் பெறக்கூடிய வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டில் கிரகங்கள் அதீத வலு பெறும் இது அடிப்படை உண்மை அது மட்டும் இல்ல இரண்டாம் விஷயம் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் முதல்ல யாராக இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்பவர் ஒரு மாதிரியான பலன்களை செய்வார் அதே சனி பகவான் கோச்சார ரீதியாக மாறும் பொழுது வேறு விதமான பலன்களை தருகிறார் இதற்கு என்ன காரணம் என்றால் கோச்சார ரீதியாக வரக்கூடிய சனி பகவான் வெறும் கர்ம காரகனாக வருகிறார் அதாவது ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய முற்பிறவியில் செய்த இப்பிறவியில் செய்த நன்மை தீமைகளுக்கு உண்டான தண்டனையை கொடுக்க மட்டும்தான் இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக வருவார் இந்த அர்த்தத்தையும் வித்தியாசத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பிறவி ஜாதகத்தில் சனி பகவான் நல்லதை செய்ய கடமைப்பட்டவர் ஆனால் அஷ்டம சனி காலகட்டத்திலேயோ ஒரு 7.5 சனி காலகட்டத்திலேயோ ரொம்ப ரேரான சமயத்தில் மட்டும்தான் நல்ல காரியங்களை அவர் செய்வார் பொதுவாக அவர் ஒரு மனிதனுக்குரிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்துணை அவனுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சனி பகவான் தான் காரணம் அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்துணை கெட்ட விஷயங்களுக்கும் சனி பகவான் தான் காரணம் அப்படிப்பட்ட சனி பகவான் கும்பராசி தன்னுடைய மூல திரிகோண ஸ்தானம் தன்னுடைய சொந்த வீடு என்று இருந்தாலும் கூட முதலாவதாக 7.5 சனியாக ஜென்மராசியில் பிரவேசிக்கும் போது எண்ணங்களை பாதிப்பார் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் அது உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் உங்க எண்ணங்களே உங்களுக்கு ஆபத்தானதாக இருக்கும் உங்களுக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நம்ம எங்க கவனமா இருக்கணும்னா எண்ணத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும்னா தியானம் ஒன்றுதான் ஒரே வழி இரண்டாவதாக சனி பகவான் என்பவர் உங்களுக்கு தேவையில்லாத பிரயாணத்தை கொடுப்பார் நீங்க வந்து தேவையில்லாம ஒரு இடத்துக்கு போறது உபயோகம் இல்லாம அந்த இடத்துல திரும்பி வருது அர்த்தமே இருக்காது அதுக்காக பொருள் செலவழிக்கணும் வேற காசு செலவழிச்சு நீங்க போவீங்க இதையெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார் அதை நம்ம கவனமாக இருக்கணும் தேவையில்லாத இடத்துக்கு பிரயாணம் செய்வதை தேவையில்லாத மன சிதறல்களை இல்லாமல் நிறைய தியானம் செய்து இறை வழிபாடு செய்து உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஒன்று அதற்கு அடுத்தபடியாக சனி பகவான் வந்து கும்பராசியில் அதாவது ஒரு 7.5 சனியாக ஜென்மராசியில் பிரவேசிக்கும் போது நீங்கள் எடுத்தது எல்லாமே வந்து நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் மற்றவங்களுக்கு அது தப்பாப்படும்
இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கூடிய மட்டும் பேசாமல் இருக்கணும். பேச பேச தான் பிரச்சனை அதிகமாகும். வார்த்தைகள் கம்மியாயிட்டால் பிரச்சனைகளுக்கு அதிக வேலை இல்லை. அப்போ அதை நீங்கள் பார்க்கணும். அடுத்தபடியாக சனி பகவான் ஏழரை சனியாக ஜென்மராசியில் பிரவேசிக்கும் போது பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார நிலையில் கடன் வாங்க சொல்லுவார். எப்போ கடன் வாங்க ஏற்படுத்துவார்னா, சாதாரணமாக நீங்கள் ஒரு சாம்சங் ஃபோனு வச்சுருப்பீங்க, நீங்கள் போகிற வழியில் தான் ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க, ஐஓஎஸ் ஆப்பிள் ஃபோன்னு புதுசாக வந்திருக்கு, இஎம்ஐக்கில் உங்களுக்கு மாதம் 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுக்குறோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கேயோ போக வேண்டிய ஒரு ஆள் சபலப்பட்டு நேராக உள்ளே போய் அந்த ஆப்பிள் ஃபோனை வாங்கி பாக்கெட்டில் போடுவீங்க. இந்த 2000 ரூபா 4 மாதம் கட்டுவீங்க, 5வது மாதம் கட்ட முடியாத மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அது கடன் ஆகும். இருக்கிற ஆப்பிள் ஃபோனும் போயிடும், கட்டின 10000 ரூபாயும் போயிடும். இந்த மாதிரியான நிலைமை ஏற்படுத்தி கொடுக்க இந்த ஏழரை சனி வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்வார். இது அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடாமல் நேரத்துக்கு தூங்காமல் எண்ணங்களை சிதறவிடுவது, பயம் பயத்தை ஏற்படுத்துவார், பதட்டத்தை ஏற்படுத்துவார். இதையெல்லாம் நான் சொன்னதெல்லாம் எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரே வழி தான், நிறைய தியானம் செய்யணும், நிறைய இறை வழிபாடு, சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச தான தர்மங்களை நீங்கள் செய்ய வேண்டும். தானமாக செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்து செய்கிறீங்கன்னு அர்த்தம், தர்மமாக நீங்கள் செய்தீங்கன்னா எதையுமே எதிர்பார்க்காம செய்கிறீங்கன்னு அர்த்தம். இதில் தானத்தை விட தர்மத்திற்கு பவர் அதிகம். அதனால் தானத்தை செய்வதை விட தர்மத்தை நீங்கள் செய்யுங்கள். எதையும் எதிர்பார்க்காமல் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போ சனி பகவான் கும்பராசிக்கு இதெல்லாம் நீங்கள் இப்படி ஒரு இறை வழிபாடு நிறைய தியானம் செய்கிறீங்க, இதெல்லாம் செய்யும் போது எப்படி உங்கள் வாழ்க்கை நகரும் அப்படின்னா, இந்த 2.5 வருஷம் அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் முன்னேற்றங்கள் பெருசாக அளவில் இல்லைனாலும் கூட பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறோம், அது இருக்கும். பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறதே முன்னேற்றங்கள் இருக்கிறத விட பெரிய விஷயம். அதனால் பாதிப்புகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு ஸ்மூத்தாக நிம்மதியாக நீங்கள் கடந்து செல்வதற்கு, இந்த 2.5 வருஷம் கடந்து செல்வதற்கு உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்பது மிகவும் உதவியாக இருக்கும். நான் இப்போ அந்த மந்திரத்தை சொல்கிறேன், நல்லா கூர்ந்து கவனிங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் திருப்பி ரீவைன் பண்ணி அந்த மந்திரத்தை கேட்டு, இல்லை கூகுளில் கூட அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை தினமும் குறைஞ்சபட்சம் 21 முறை நீங்கள் ஜபம் செய்து வரும்போது உங்களுக்கு நீங்கள் பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் இந்த ஏழரை சனியை நீங்கள் கடந்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். இப்போ அந்த மந்திரத்தை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரம் உங்களுடைய தாரக மந்திரமாக கும்பராசி நேயர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலங்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த இன்னல்களும் துன்பங்களும் உங்களை தீண்டவே தீண்டாது என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.